வெல்கம் பேக் டு தர்சிகா சேனல். எல்லாரும் ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் வயிற்று வயிறு கலக்கி சிபா இறங்குறத பார்த்து வயிறு கலக்கிட்டு, என்னடா இவர் என்ன வீடியோவே போடாமல் இருக்காரு, என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல, யோசனை பண்ணுதுங்க. ரெண்டு மூணு பேரும் கேட்டீங்க ஆக்சுவலாக என்ன நடக்குது, ஏன் குறையுது அப்படின்னு. நானும் உங்களை மாதிரியே தான், எனக்கும் கொஞ்சம் கலக்குனுச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு நாள் உட்காந்து நான் வந்து காயின் மார்க்கெட் கேப் உட்காந்து ஃபுல்லாக கிராஃபெல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நிறையவே கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சரி, பற்றி கவலைப்பட வேண்டாம், மார்க்கெட்னா இப்படி தான் இருக்கும், கிரிப்டோ மார்க்கெட்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இறங்கும் ஏறும். ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அந்த நியூஸை காரணம் காட்டி சென்டிமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நான் காட்டுறேன். சென்டிமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, அதுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் சென்டிமெண்ட் காரணமாக போன ரெண்டு நாளாக வந்து கீழே இறங்கி இருந்துச்சு. இப்போ அந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்லாம் கிளியர் ஆகி இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கிரிப்டோ வேர்ல்டுங்கிறது இதுதாங்க, திடீர்னு இறங்கும், ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா திடீர்னு இறங்கும், திடீர்னு ஏறும். ஆனால் காயின் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா, அந்த சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இறங்கினாலும் மறுபடியும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 அமெரிக்காவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மிகப்பெரிய கிராஷ் நடந்தது. அப்போல்லாம் வந்து ஸ்டாக் யாரெல்லாம் வாங்கினாங்களோ இப்போ அவங்கெல்லாம் பில்லியனர்ஸ். எனக்கு வந்து அப்போ வந்து ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தா நல்லா லாபம்னு தெரியும், பட் என்ட்டு அப்போல்லாம் பணம் இல்லை, நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் அப்போ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக கம்ப்ளீட் யூஎஸ் எக்கானமி வந்து கிராஷ் ஆச்சு. பேங்க் லோன்ஸு, கோல்ட்மேன் சாக் இதெல்லாம் வந்து அந்த ஹவுசிங் லோன் கொடுத்து எல்லாம் நிறைய பேர் வீடெல்லாம் விற்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அதே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி 300 மடங்கு 400 மடங்கு இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இது நடக்கிறது வந்து எப்பயாவது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஈவன் இந்தியா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கூட பார்த்தீங்கன்னா 2008 வந்து அப்படியே எகிரி கிராஸ் ஆனிச்சு. எனக்கு நல்லா ஞாபகம், $1 நான் ₹30க்கு விற்ற காலம்லாம் இருக்கு. ஆக்சுவலாக நான் இந்தியா வந்தப்போ ₹30க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண காலம்லாம் உண்டு. அந்தளவு வேல்யூ ஏறி மறுபடியும் இறங்குச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது, பட் கிரிப்டோவில் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஏன்னா இது வந்து இன்விசிபிள் மார்க்கெட்டுங்கிறதுனால வந்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ்க்கு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். பட் காயின் ஸ்டாண்டர்டாக இருந்து, சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக இருந்து, பர்னிங் வந்து போயிட்டே இருந்து, சப்ளை குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கிற காயின்ஸ் வந்து இறங்கினாலும் விலை மறுபடியும் ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஷீபா. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நான் சென்டிமெண்டல் அனாலிசிஸ் ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் பண்ணேன், அந்த கிராஃபை பேஸ் பண்ணி. நிறைய பேர் வந்து ஃபிபொனாசி ஸ்டடீஸ்லாம் போடுவாங்க, நான் அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. அது மேபி நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் அந்த மாதிரி போடலாம். பட் கிராஃபை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், ஏன் வந்து சீபா வந்து இன்னும் அதனுடைய டார்கெட்டை இன்னும் அச்சீவ் பண்ணலை, இதெல்லாம் சும்மா வந்து மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஷ் ஆகிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ விற்கிறவங்க விற்று மறுபடியும் வாங்குறவங்க வாங்கி அப்படியே வந்து க்ரோத் இன்னும் ஃபுல்லாக ஏகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? ஸோ நான் வந்து காயின் மார்க்கெட் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் வெப்சைட் நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் நாங்கள் காயின் மார்க்கெட்டுக்கு வந்து ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ ஷீபா ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஒன் டே கிராஃபு. ஆக்சுவலாக நான் அனலைஸ் பண்ணும்போது இது 30% நெகட்டிவில் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து 0.0006 இருக்குது. ஆக்சுவலாக யூஎஸ் டாலர்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே யூஎஸ் டாலர்ஸில், இந்தியன் இதுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராஃபை வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஒன் மந்த் அனாலிசிஸ் பார்க்குறேங்க. ஸோ நமக்கு ஷீபா எப்போ ஏற ஆரம்பிச்சிச்சுன்னு பாருங்களேன். இப்போ ஷீபா நமக்கு எப்போ ஏற ஆரம்பிச்சிது, கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் 23 ஃபுல்லாக எகர ஆரம்பிச்சு. அக்டோபர் 23, 28 அப்படியே 7 எகர ஆரம்பிச்சு 87 வரைக்கும் போய் மறுபடியும் டிப் வந்து, மிகப்பெரிய டிப் வந்துன்னா போன 2 மிகப்பெரிய டிப் 48 வரைக்கும் போய், எல்லாரும் நினச்சிருப்பீங்க 30 வரைக்கும் போகணும்னா, நான் 30 போகலை. ஸோ இதே 3 பார்த்தீங்கன்னா, 3 பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருந்து கரெக்டாக வந்து அந்த 10/3 அக்டோபர் மாதம் வந்து எகிரி இருக்கு. 1 பார்த்தீங்கன்னா, 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் ஓவரால் 1 பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மே மாதம் ஆக்சுவலாக வந்து மே மாதம் 0.00035 இருந்திருக்கு. ஆக்சுவலாக 35 ப்ரைஸு, அதுக்கப்புறம் ஏறி மறுபடியும் இறங்கி அப்படியே ஒரு ஸ்டெடி லைன் க்ரோ ஆகி அதுக்கப்புறம் வந்து
மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ஓகே இதெல்லாம் காட்டுறீங்க சரி, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல் அந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் இப்போ பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி எங்கே எங்கே கொண்டு போய்க்கிறேன்னா 8-2 வைக்கிறேன். 8-2 வந்து பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 0 3-6 கிட்டத்தட்ட 10-0 இருக்குன்னு வைங்களேன். 10-0 3-6 9-0 இருக்குது. ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 24 ஹவர் வால்யூம் ட்ரேட் வந்து 730 $377, அப்புறம் வந்து திடீர்னு வந்து $400,000 $5,000 $600 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் வேல்யூ ஃபுல்லாக இறங்கிச்சு பாருங்க. ஒரு சில டைம் 9-24 வாங்கியிருந்தோம்னா நம்ம இந்நேரம் வந்து மில்லியனர்ஸ் ஆக்சுவலாக, வெறும் $206 தான் ஓவராலாகவே டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அந்த ஓவரால். அப்புறம் மறுபடியும் $710 கூட ஆயிருக்கு, $10 கூட டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு ஆக்சுவலாக. அது அந்த 24 ஹவர் டிரான்சாக்ஷன் விற்கிறது வாங்குறது. அப்புறம் 53-54 0 ஆயிருக்கு பாருங்கள். இப்போ 10-26 இதே போன வருஷம் இதே டைமு 10-26 வால்யூம் வந்து 24 ஹவர் டிரான்சாக்ஷன் வந்து எதுவுமே நடக்கலை. ஸோ எத்தனை 0 போருங்க, 3-6-5 11-0 கிட்டத்தட்ட. அப்போ சென்டிமெண்டல் அனாலிசிஸ் மார்க்கெட் அப்போ வந்து அந்த ஷீபாயினை பற்றி யாருமே கண்டுக்கலன்னு அர்த்தம். சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பிரகாரம் யாருமே கண்டுக்கல, வால்யூம் வந்து 0. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா $13 $170 $662 10 மறுபடியும் 0 மறுபடியும் 100 11 மாதம். ஸோ போன வருஷம் இந்நேரம் யார் யாரெல்லாம் பெரிய பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க இப்போ மில்லியனர் இல்லைனா பில்லியனர். அதுதான் அந்த நான் வாலெட்டில் ஒரு வாலெட்டில் வச்சுருந்தவருக்கு இப்போ நடந்திருக்கு. ஸோ இப்படியே போய் $8 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எகர ஆரம்பித்து எப்போ நமக்கு வந்து ஹைக் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஏப்ரலில் வந்து கிட்டத்தட்ட அந்த டிரான்சாக்ஷன் பாருங்களேன் அப்படியே மாறுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஜான்வரியிலேருந்தே நமக்கு வந்து மார்க்கெட் எகர ஆரம்பிச்சு. ஜான்வரியில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி எண்டில் $5.17 மில்லியன் வந்து டிரான்சாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போருந்து வந்து காயின் ரொம்ப ஃபேமஸ் ஆகி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த $5.71 மில்லியன் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் 18 மில்லியன், 5 மில்லியன், 1 மில்லியன், அப்புறம் 3 லட்சம், 3 மில்லியன் இப்படியே மாறி 2 மில்லியன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப்பு ஏப்ரல் மாதம் பெரிய ஹைப்பு $460 மில்லியன் USD ஒர்த்து அந்த காயின் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்புறம் 102, அப்புறம் மறுபடியும் மே மாதம் $19 பில்லியனுக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் இறங்கி 2.5 பில்லியன், அப்புறம் மில்லியனு அப்படியே வந்து, அப்புறம் மறுபடியும் எப்போனா செப்டம்பர் எண்டில் 5 பில்லியன் மறுபடியும் போயிருக்கு. 18 பில்லியன், 6 பில்லியன் இப்படியே போய் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 10-25 அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ 39 பில்லியனுக்கு டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இதே வந்து 3 மாதம் பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ தான் காட்டும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே டிரான்சாக்ஷன் வாங்க முடியாத நிலமையில இருந்த காயின் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 100s தௌசண்ட் ஆகி 1000s மில்லியன் ஆகி மில்லியன்லேருந்து பில்லியன் இப்போ 39 பில்லியன் USD ஒர்த் காயின் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து மார்க்கெட் ஏற்றம் இறக்கம் ரொம்பவே சகஜம். அதனால் வந்து இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி சர்டிக் ஆடிட் இப்போ போக போகிறேன். சர்டிக் ஆடிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஒன்று இந்த சர்டிக் ஆடிட்டில் போயிட்டு செக் பண்ணுங்க. இப்போ செக்யூரிட்டி ஸ்கோர் வந்து இன்றைக்கி 92 இருக்குது ஷீபா ஸ்வாப்புக்கு. அதுவும் இங்கே போய் கிளிக் பண்ணிங்கனாலே வந்துடும் ஆக்சுவலாக. இதில் பாருங்களேன் இந்த கிராஃப் தான் மெயினாக நான் இதை பார்ப்பேன். இதில் பாருங்கள் மார்க்கெட் வாலட்டிலிட்டி வந்து 100, மார்க்கெட் வாலட்டிலிட்டி வந்து ரொபஸ்ட் க்ரீனில் காட்டுது ஆக்சுவலாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக, நீங்கள் பயப்படுற பேனிக் மாறுறதுல அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஸ்ட்ராங்குக்கு மேலே இருக்குது, ஸ்ட்ராங்னா 95, ரொபோஸ்னா 100. ஆனால் சோசியல் சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 88 இருக்குது. சோசியல் சென்டிமெண்ட் வந்து என்னன்னா பாசிட்டிவ் பேஸ்ட் ஆன் சோசியல் மானிட்டரிங் அண்ட் சென்டிமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இதை தான் நான் சொல்கிறேன், சோசியல் க்ரோத்து ஜியோகிராஃபு வைடர் சென்டிமெண்ட் வேரியபிள். ஸோ கிரிப்டோ கரன்சிஸுக்கு வந்து எந்த அசட்டுங்கிறதோட இப்போ ஸ்டாக்குக்கு வந்து ஸ்டாக் எப்படி விடுறாங்க, ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை பேஸ் பண்ணி விடுறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கிரிப்டோவுக்கு வந்து அசட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ NFTன்னு சொல்லலாம், அந்த NFTs அசட்னு சொல்லலாம். அது இப்போ தான் வந்திருக்கு சிபாவுக்கு. ஸோ பேசிக்கலாகவே வந்து ஒரு இப்போ கம்பெனி க்ரோத் இருந்துச்சுன்னா ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க, உங்களுக்கு குவார்டர்லி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவும் சொல்கிறதில்ல. ஸோ அதனால் சென்டிமெண்ட் பேஸ் பண்ணி தான், சென்டிமெண்ட்டும் ஒரு ஒரு பாராமீட்டராக எடுத்துக்கலாம்.
அந்த காயினுடைய க்ரோத் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் சென்டிமெண்டல் சோசியல் சென்டிமெண்ட் மட்டும் கம்மி கொஞ்சம் கம்மியாக இருக்கு, பட் மற்றபடி மார்க்கெட் வாலட்டிலிட்டி 100 இருக்குங்க. ஸோ அதனால தைரியமாகவே இருக்கலாம், வாங்குறவங்க வாங்கலாம். இது வந்து பை இன் த டிப்புன்னு சொல்ற மாதிரி இப்போ வந்து பையிங் டைம். யார் யாரும் பேனிக் ஆகி செல் ஏற்கனவே பாதி பேர் பண்ணி கொஞ்சம் பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் செல் பண்ணீங்கன்னு தெரியல, வந்த வரைக்கும் போகணும் தீபாவளிக்கு நமக்கு செலவு காச்சுன்னு சொல்லி எத்தனை பேர் செலவு. பட் நான் உங்களை குறை சொல்ல விரும்பல, ஹியூமன் பிஹேவியர் அதுதான் ஆக்சுவலாக. நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துமாங்க. இன்னொரு பழமொழி எங்கள் மாவட்டத்தில் இருக்குது, நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன், நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கிளாக்காய் பெஸ்ட்டும். அந்த மாதிரி வந்து ஒரு சில பழமொழியெல்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி விற்றவங்க விற்றுருப்பீங்க. பட் மறுபடியும் வாங்க ட்ரை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் காட்டின கிராஃப் பிரகாரம் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் இறங்கவே இல்லை, கிட்டத்தட்ட 12 பில்லியனுக்கு தான் என்ன போயிட்டுருக்கு. உச்சத்துக்கு போனது கிட்டத்தட்ட வந்து 42 பில்லியனுக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் இறங்கியிருக்கு. இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, கிராக்கன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் வரப்போகுதாமா நாளைக்கு. அதை வந்தால் அதுவும் வந்து எத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னு தெரியல, நான் பார்க்கல. ஆனால் கிராக்கன் எக்ஸ்சேஞ்சில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு நல்ல நியூஸ் தான். ஸோ ஷீபாவை பொறுத்த வரைக்கும் இப்போ 2-3 நாளில் விலை இறங்கினதுக்கு காரணம் அந்த பெருந்தலைவர் வாலெட், அந்த பெரிய வேல் வந்து ஒரு வாலெட்லேருந்து 4 வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்ல, அதனால் மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிரித்து எல்லாம் விற்க போகிறாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து கிராஸ் ஆனிச்சுங்கிறதுக்கு வந்து எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு. ஏன்னா நான் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தேன், வேறு ஏதாவது நியூஸ் இருக்கா, வேறு ஏதாவது சைட் தகவல் இருக்கா, இல்லை கவர்மெண்ட் பாலிசி தான் மாறுதா. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நியூயார்க் ஸ்டேட்டில் வந்து இதனால் வரைக்கும் ஷிபா வந்து வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, இப்போ நியூயார்க் ஸ்டேட்லேயும் அது வாங்குறதுக்குண்டான சுச்சுவேஷன் வந்துருச்சு, அதுவும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஷீபா மார்க்கெட் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது. யாரும் பேனிக் ஆகி அதாவது பயந்து வயிறு கலக்கி பயந்து விற்க வேண்டிய நிலைமை இல்லை. பட் இது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதும் ஹோல்ட் பண்ணாததும் உங்கள் விருப்பம். நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு வரும்போது அதுக்கு நீங்கள் தகுதி இல்லாதவங்களாக ஆயிடுவீங்க. நிறைய போஸ்ட்டும் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக, ஒரு சிலர்லாம் பேனிக் பண்ணி விற்றுட்டு இப்போ 30% எகிரிச்சு என்னால் வாங்க முடியல, ஏன்னா 45 வரைக்கும் போனிச்சுல எல்லாம் வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 60 இப்போ எவ்வளோ இருக்கு, 61 நிற்கிது ஆக்சுவலாக, 61 சென்ட்ஸில் நிற்கிது, சென்ட்டுங்கிற சாரி 4 0 10 பவர் 5 - 5 இருக்கு, 6 × 10 - 5 இருக்கு. ஸோ அதனால வந்து ஷீபா மார்க்கெட்டை பற்றி நம்ம பேனிக் ஆக வேண்டியதில்லை. இன்னொரு கூலான விஷயம் காட்டுறேன் பாருங்க, இன்னும் இது வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த கிராஃப் பார்த்தாச்சு, நீங்களே பாருங்கள், 3 மாதம் 6 மாதம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இந்த 24 ஹவர் வால்யூம் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் அந்தளவு ஹெல்த்தியாக இருக்குன்னு. இன்னொன்று வந்து ஈத்தர் ஸ்கேன் போகிறேன், ஈத்தர் ஸ்கேன் போய் அந்த பிளாக் ஹோல், அந்த டெட் ஹோலில் வந்து எவ்வளோ காயின் அக்யூமுலேட் ஆகிருக்கு அதை வந்து பார்ப்போம். ஏன்னா சீபாவோட சிறப்பே அதாங்க, அந்த காயின் பர்னிங் தாங்க சீபாவோட சிறப்பு. அந்த காயின் பர்னிங் இல்லைன்னா இதுவும் டோஜ் மாதிரி அப்படியே ஒரு இடத்துல அப்படியே அமுங்கி நின்றுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈத்தர் ஸ்கேன் போயிட்டேன், இதில் ஹோல்டர்ஸ் போகிறேன். ஸோ இந்த ஹோல்டர்ஸ் தான், ஒரு ஹோல்டர் வந்து ஒரு வாலெட்லேருந்து 4 வாலெட்டுக்கு பிரித்து வச்சுருக்காரு. ஸோ பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் தௌசண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஷீபா. ஸோ வந்து பிளாக் ஹோலில் வந்து 41% இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி கூட ஒன் ஹவர் முன்னாடி கிட்டத்தட்ட 600,000 காயின் வந்து பிளாக் ஹோலுக்கு வந்திருக்கு, பேர்ன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட $40. இன்றைக்கி 1 ஹவருக்கு முன்னாடி $40, அப்புறம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி $72, 6 மணி நேரத்துக்கு முன்னாடி $64. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஃபீ தானே இல்லையா, ட்ரான்சாக்ஷன் ஃபீ இங்கே கீழே இருக்குது ஆக்சுவலாக, ஈத்தர் கேஸ் ஃபீ இங்கே கீழே வருது. ஸோ crypto.com டு பிளாக் ஹோல் இது ட்ரான்சாக்ஷன் ஃபீ $17. இது வந்து ஷிபாவோட வேல்யூ, இது வந்து 1 மில்லியன் காயின் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க ஷிபா டு ஃப்ரம் கிரிப்டோ டு பிளாக் ஹோல் வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போதே பாருங்களேன், ஒன் ஹவருக்கு முன்னாடி எவ்வளோ, கிட்டத்தட்ட $100, $200, இப்படி டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு $1,000 சம்திங் பர்ன் ஆகிட்டே தான் இருக்குது, பிளாக் ஹோல் போயிட்டே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இதை வந்து இன்னும் எப்படி டீட்டெயிலாக பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனாலிட்டிக்ஸ் கிராஃப் இதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அனாலிட்டிக்ஸ் கிராஃப் போனீங்கன்னு வைங்களேன், இது வந்து பிளாக் ஹோல் ஷிப் டோக்கன் பேலன்ஸ் டெட் வாலெட் பார்த்தீங்கன்னா
மே 14 நவம்பர் 5 வரைக்கும் அந்த இது பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மினிட்குள்ளார பார்த்தீங்கன்னா கூட, 1 மினிட்குள்ளார பார்த்தீங்கன்னா கூட அந்த கிராஃப் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. டோக்கன் பேலன்ஸ் அதாவது அந்த டெட் வாலெட்டில் போய் சேர்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ 1 இயர் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அழகாக வந்து எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தில் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பேர்ன் பண்ண என்ன ஆகும்னா, டிமாண்ட் அதிகமாகவும் சப்ளை குறையும். ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக சப்ளை குறையும், டிமாண்ட் அதிகமாகவும். அந்த மாதிரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக விலை இன்னும் ஏறத்தான் செய்யும். எப்போ ஷிபாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னா, அந்த வேலெட்டில் வச்சுருக்கவங்க அதை வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிக்கும் போது விலை குறையும். அது கூட அவங்க ஒட்டுக்காக டைரெக்டாக ஃபுல்லாக விற்க முடியாது. ஏன்னா அப்படி வாங்க பல்காக வாங்குறதுக்கு பில்லியன் டாலர் காலம் இருக்கலாம் இருக்காங்களான்னு தெரியல. மேபி அவங்க டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரான்ஸாக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று லாபம் பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்னிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அவங்க NFT ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இ காமர்ஸ்லேயும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இ காமர்ஸ் பர்ச்சேஸ்லேயும் பண்ணும்போது 2% பர்ன் பண்ணுறேன்னு அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரியான ஒரு பெக்யூலியர் ப்ராசஸிங் வந்து வேறு எந்த காயினில் இருக்குன்னு தெரியல. எல்லா காயின்ஸும் டோக்கன்ஸும் நாங்களும் பர்ன் பண்ணுறோங்கிறாங்க. பட் ஷிபா ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஸ்டாண்டர்டைஸ் ஆகி அவங்க டேட்டாஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி, பப்ளிக்கு பார்க்குற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து என்ன வரும்னா, ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் வரும். ஷிபா காயின் மேலே ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் வரும். ட்ரஸ்ட் ஒர்த்தி வந்தாலே, ஆக்சுவலாக நம்பிக்கை வந்தாலே இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்க. வாங்கும்போது வேலை தானாகவே ஏறும். ஸோ அதனால் வந்து கிரிப்டோ காயின் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே வந்து ரோலர் கோஸ்டர் தான். திடீர்னு ஏறும் அதுக்கெல்லாம் பேனிக் ஆகக்கூடாது. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து கணிப்பு. மற்றபடி வந்து டே ட்ரேடர்ஸ் இன்றைக்கி திடீர்னு வாங்குவாங்க, $10 லாபம் வருதா ஒன்று எடுத்துகிட்டு நாளைக்கு மறுபடியும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தலைவலி தான். அது திடீர்னு 2-0 குறைஞ்சி எங்கேயோ போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து மறுபடியும் உங்களுக்கு அந்த லாபம் போயிடும். ஆனால் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த லாபம் இருக்கும். ஸோ அதுதான் ஷிபா பொறுத்த வரைக்கும் ரேங்கிங்கில் இப்போ இறங்கியிருக்கு. ரேங்கிங்கில் வந்து 11th ரேங்கிங் வந்திருக்கு. ஆக்சுவலாக நடுவில் வந்து ஸ்டேபிள் காயின் வந்துருச்சு. ஆக்சுவலாக டாஜ் வந்து மேலே இருக்குது. USDC நடுவில் இருக்குது. ஷிபாயின் வந்து 11th ரேங்கிங்கில் இருக்குது. பட் ஓவரால் மார்க்கெட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. டாஜ் வந்து 34 காட்டுது. ஆக்சுவலாக 34 ட்ரில்லியனு, இது வந்து 33 ட்ரில்லியன் இருக்குது. ஸோ நாளைக்கே வந்து கிராக்கனில் வந்து வெளியே வந்து மறுபடியும் எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா இது கண்டிப்பாக மேலே ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாஜெல்லாம் 7 வருஷம் எடுத்துச்சுங்க இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. ஆனால் ஷிபா ஒரே வருஷத்தில் எல்லாமே பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணி அவங்க வந்து டெக்னாமிக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி, ஒயிட் பேப்பர் ப்ராப்பராக டிசைன் பண்ணி, பர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி, NFT ரிலீஸ் பண்ணி, எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணி காட்டி கொண்டு போயிட்டாங்க. ஒரு காயின் நல்ல லெவலில் க்ரோ ஆகிட்டுருக்கும் போது அதை வந்து டம்ப் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அவங்க எதுக்கு யோசனை பண்ணணும்? அதை பற்றி எதுவுமே யோசனை பண்ண மாட்டாங்க. ஈவன் பையர்ஸும் யோசனை பண்ண மாட்டாங்க, ஃபவுண்டேஷனும் யோசனை பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்குவிட் கேம் இழுத்து முடிட்டு போனாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதில். மேபி கவர்மெண்ட் பாலிசி தான் மாறி ஓவரால் கிரிப்டோ வேர்ல்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒழிய ஷிபா வந்து 10 ரேங்கிங்குள்ளார இருக்கிறதுனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு நம்பிக்கையான காயின்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி உங்கள் விருப்பம், நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் பேனிக்காக தேவையில்லை நான் சொல்ல வரேன். ஃபைனலாக ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னா, ஷிபாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேனிக்காக வேண்டியதில்லை. எல்லா சென்டிமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே காட்டிட்டேன், பர்னிங்கும் காட்டிட்டேன். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு வந்து நல்லாவே தெரியும் ஷிபா வந்து எந்த அளவு ஸ்டாண்டர்டான காயின் அப்படின்னு. ஸோ ஃபைனலாக மக்களே, பொறுத்திருப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறுமையாக இருப்போம். பொறுத்திருந்து ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல லாபம் பார்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 2 நாள் நான் ஏன் போடலை அப்படின்னா, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போடலை. மற்றபடி மார்க்கெட் நான் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TS. பை.